நண்பர்களே, இந்த பதிவு இருக்குன்னா அந்த மானங்கட்டவ பிச்சைக்காரனாயி அந்த ரவுடி பேபி சூர்யாளுக்கு தான். என்ன பிச்சைக்காரனாயிங்கிற பிச்சைக்காரனாயாமா நான். அப்புறம் அந்த சிக்கா சாமான எடுத்து வாயில் வைப்பாளாமா என் வாயில. அம்மா, அந்த சிக்காவுக்கு சாமான இருக்கா? ஃபஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு சொல்லு. லைவ் அப்பப்போ போடுவில்ல, அப்போ சிக்கா சாமான இருக்கான்னு லைவ் டங்கட டக்கட டங்கட டக்கட 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 டக்க டக்கரன்னு காமிக்கிறேன். நீனு மூதேவி மூதேவி சாக்கிற அவனே சிக்காவே ஒரு புறம்போக்கு நாயி. இதில் வேற வந்து என்ன வந்து கிழிச்சிட்டு இருக்க? நான் உன்னை என்ன பண்ணேன்? புறம்போக்கு நாயை இந்த மாதிரி தேவலாமல் என்ன பண்ணிட்டு இருந்தா அவனா ஒரு சாக்கட புறம்போக்கு நாயை வந்தேன்னு வச்சுக்கோ, அசிங்க சும்மா தர லோக்கலாக கிழிச்சு விட்டுருவேன். சூரிய ரவுடி பேபி மரியாதையாக இருந்துக்கோ, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. பார்த்துக்கோ, இவ பெரிய ஓகியம் சூர்யா, உனக்கு தான் நீ பெரிய ஓகிக்க ரீமாரி பேசிட்டு இருக்க. மாவுளை வந்தானே வச்சுக்கோ, அசிங்க சிங்கமா கிழிச்சு விட்டுருவேன், தர லோக்கலாக கிழிச்சு விட்டுருவோம். ஓஹோ, ஆஹா, சூர்யா நீ இப்போ அவ்வளோ பெரிய பிடுங்கி ஆளு மயிரெல்லாம் ஒன்றும் கிடையாது. உனக்கெல்லாம் அவ்வளோ சீனு மயிரெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன என்ன ஒரு தகரி இருந்தால் சிக்கா சாமான் எடுத்து என் வாயில் வைக்கணும்னு சொல்லுவேன் உனக்கு. ஓஹோ, உனக்கு வச்சு வச்சு நல்லா பழக்கமோ? மூதேவி மூதேவி வெக்கம்ல சாக்கல, அவனே ஒரு புறம்போக்கு. குடும்பத்தை பொண்டாட்டி பிள்ளைங்களாம் விட்டுட்டு இருந்து ஊங்கிட்டு வந்து வாழ்ந்துன்னு இருக்கான் புறம்போக்கு நாயே. அவன் இந்த மாதிரி தேவலாம வந்து என்னை வந்து அசிங்கசமாக பேசிக்கிட்டு இந்த மாதிரி தப்பு தப்பா என்ன பிச்சைக்கா, யார் பிச்சைக்கார நாயே? நீ தான் பிச்சைக்கார நாயே. பல பல தொழில் பண்ணிக்கிட்டு மூதேவி தேவலாம என்னை வந்து சீண்டன மாவுளை தக்காளி ஜூஸை புழிஞ்சு நல்லா புழிஞ்சு விட்டு